பாகப்பிரிவினை அப்படின்ற சொல் அது பொதுவாக குடும்பங்களில் கேட்டாலே கொஞ்சம் மனசு சங்கடம் தரக்கூடிய ஒரு சொல். ஏன்னா இள வயதில் ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக ஓடி விளையாடி கொண்டிருந்தவர்கள் இப்போ வளர்ந்த நிலையில் அந்த சொத்தை தங்களுக்குள்ள இது என்னோடது அது உன்னோடது அப்படின்னு பிரிச்சுக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலை அப்படியே நினைவுக்கு வரும் இந்த சொற்களை கேட்டாலே, பாகப்பிரிவினை அப்படின்றது. இது வந்து தவிர்க்க இயலாத ஒன்று. யாருக்குன்னா, யாரிடம் சொத்து இருக்கிறதோ அல்லது யாருடைய மூத்தோர் சொத்தை வைத்து இறக்கிறார்களோ, அதற்கு ஒரு வழிவகை செய்யாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் வீட்டில் இந்த நிலை நடக்கத்தான் செய்யும். இப்போது ரெண்டு செய்திகள் பாருங்கள். சொத்தை வைத்து விட்டு இறக்கலாம், கடனை விட்டு விட்டு இறப்பவர்கள் உண்டு. அது இறக்கும்போதே வந்து ஒரு 2 லட்சரூபா கடன் இருக்கும், இப்படி ஒரு நிலை உண்டு. இன்னும் சில ஒரு 20 லட்சரூபா சொத்து விட்டுட்டு இறக்கலாம். இப்போது கடனை விட்டுட்டு ஒருத்தர் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்சரூபா கடன், ஒருத்தருக்கு ஒரு 1.5 லட்சம், இன்னொருக்கு ஒரு 50,000, இப்படி கடன் விட்டுட்டு இறக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கடனை வாரிசுதாரர்கள் செலுத்த வேண்டுமா? அப்பா வைத்த கடன் அல்லது அம்மா வைத்த கடன், பிள்ளைகள் அந்த கடனை திருப்பி அடைக்க வேண்டுமா? இப்போ பேங்க்கில் லோன் வாங்குகிறாங்க, பேங்க்கில் கேஸு போடுறதுக்கு முன்னாலே கூட, பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா கூட, யார், அப்பா அல்லது அம்மா, அல்லது வழக்கு போட்டு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தவறிட்டாங்கன்னா, அவங்களுடைய வாரிசுதாரர்கள் அதில் பட்டியலில் சேர்ப்பாங்க, அவர்களுடைய கடனை நீங்கள் தான் அடைக்க வேண்டும் என்று. அப்போது கடனை விட்டு ஒரு 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 தாய் அல்லது தந்தை இறக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய பிள்ளைகள் அந்த கடனை அடைக்கத்தான் வேண்டும் சட்ட அடிப்படையில். ஆனால் இதில் ஒரு ஒரு சின்ன செய்தி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்போ ஒருவர் வந்து கடனை வச்சுட்டு இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சொத்தும் எதுவும் இல்லை, வெறும் கடன் தான். இப்படி ஒரு நிலை இருக்கலாம். இன்னொரு நிலை என்ன இருக்கலாம், சொத்தும் கொஞ்சம் இருக்கும் கடனும் கொஞ்சம் இருக்கும், இப்படி ஒரு நிலை. இந்த ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 2-3 சொந்த வீடு இருக்கும், ஆனால் பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பா, பெரிய அளவில் கடன் இருக்கும், தனியார்கிட்ட கடன் இருக்கும். இன்னும் சில பேர் ஒன்றுமே இருக்காது, சொந்தம்னு சொல்கிறதுக்கு அல்லது அவருடைய சொத்துன்றதுக்கு ஒன்றுமே இருக்காது, கடன் மட்டும் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடான நிலைகள் உண்டுன்னு சட்டம் சொல்லுகிறது. எப்படி? இப்போ அப்பாவோ அம்மாவோ ஒரு பைசா சேர்த்து வச்சதில்லை, ஆனால் கடன் வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு பிறந்த பெண்ணோ அல்லது பையனோ உழைச்சி சுய சம்பாத்தியமாக கொஞ்சம் சொத்து வச்சுருக்குறாங்கன்னா, கடன் கொடுத்தவர், உங்கள் அப்பா கடன் வச்சுட்டு இறந்தார், அதனால் நீ வச்சுருக்கிற சொத்துலேருந்து எனக்கு அந்த கடனை திருப்பி அடைன்னு கேட்க முடியுமான்னா, முடியாது. அதனால்தான் சட்டம் என்ன சொல்லுகிறது, ஃப்ரம் அண்ட் அவுட் ஆஃப் தி அசட்ஸ் ஆஃப் த டிசீஸ்ட் இன்ஹெரிட்டட், இறந்தவருடைய சொத்து, அதை இன்ஹெரிட் பண்ணுறாங்க பாருங்கள், வாரிசு அடிப்படையில் ஒருவர் அனுபவித்தால் அந்த சொத்திலே இருந்து கடனை திருப்பி அடைக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய நிலைமை. அப்போ கடனை பொறுத்தவரையில் சுய சம்பாத்தியமாக வைத்திருக்கக்கூடிய பொருளை தந்தையோ தாயோ பட்ட கடனுக்கு திருப்பி அடைக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. ஆனால் தந்தை வைத்த சொத்தும் இருக்கிறது, நான் சொத்தை மட்டும் எடுத்துக்குவேன், கடனை திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு ஒருவர் சொல்ல முடியாது. அவர் அனுபவிக்கக்கூடிய சொத்து தந்தையிடமிருந்தோ தாயிடமிருந்தோ வாரிசு அடிப்படையிலே இன்ஹெரிட் பண்ண சொத்து இருக்கிறதே, அதிலே இருந்து தந்தைப்பட்ட கடனையோ தாய்ப்பட்ட கடனையோ அடைக்க வேண்டும். இதுதான் சட்டத்தினுடைய நிலை. அதனால தான் வழக்கை தாக்கல், லீகல் ஹையர்ஸ் மேலே வழக்கு போடுகிறப்ப, வாரிசுதாரர்கள் மேல் வழக்கு தாக்கல் செய்கிறப்ப இந்த வார்த்தை மிக கண்டிப்பாக சேர்க்க சொல்லுவார்கள். வாரிசுதாரர் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எனக்கு தர வேணும்னு கேட்க முடியாது. இறந்து போனவருடைய பண வாரிசாரர் கையில் இருக்கிறதுன்னு நிரூபித்து அதிலே இருந்து திருப்பி தர வேண்டும் என்று கேட்கலாம். இது கடனை வைத்துவிட்டு இறந்தால் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ சொத்து இருந்தால், கடன் இல்லை ஆனால் சொத்து இருக்குது, அப்படி இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கணும் இல்லை, ஒரு வீடு இருக்கும், ஆனால் பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, கடன் எதுவும் இருக்காது. இப்போ இந்த ஒரு வீட்டை இந்த 4-5 பேர் எப்படி பிரித்து கொள்வது? இந்த சிக்கல், இந்த பாகப்பிரிவினை வந்து பல குடும்பங்களில்
பல குழப்பங்களை தருவது இந்த பாகப்பிரிவின நிலையாகத்தான் இருக்கும். இப்போ பொதுவாக அதனால்தான் பொதுவான சிந்தனை இது நம்முடைய சட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்றால், வாழ்கிறப்பவே என்னுடைய காலத்திற்கு பின்னால் இந்த சொத்து இப்படி செல்ல வேண்டும் நான் நினைக்கிறேன் என்று உயிலோ அல்லது ஒரு செட்டில்மெண்ட் டீடோ ஒருவர் எழுதிவிட்டால் சிக்கல் இல்லை. நீங்கள் அந்த உயில் சில பேர் எழுதின பார்த்தா அதை தெளிவாக எழுதுவார்கள், என் காலத்திற்கு பின்னால் என் வாரிசுகளுக்கு இடையே இது தொடர்பாக எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த உயிலை எழுதுகிறேன், தெளிவாக எழுதுவார்கள். அந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஈடு, அது செட்டில்மெண்ட் ஈடு என்றால் அப்பொழுதே பதிவு செய்து விடலாம், பதிவு செய்து சொத்தை கொடுக்கலாம் அல்லது லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். அதிலும் இதைத்தான் சொல்வார்கள், எனக்கு 3 பிள்ளைகள் 2 பெண்கள் அவர்களுக்கு இடையே எந்த சிக்கலும் வரக்கூடாது என்பதற்காக இந்த சொத்தை இப்பொழுதே பிரித்து கொடுக்கிறேன் என்று எழுதிவிட்டால் சிக்கல் இல்லை. எப்போவுமே பார்த்தா பெரியவங்க அதை செய்து விடுவது நல்லது. உயில் அடிப்படையிலோ அல்லது செட்டில்மெண்ட் ஈடு அடிப்படையிலோ சொத்தை என்னுடைய காலத்துக்கு பின்னால் யார் யார் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதிவிடுதல் நலம். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இப்போ ஒரு வீடு இருக்கும், அந்த ஒரு வீடு நல்ல விலை போவதாக இருக்கும், ஆனால் பிரிக்க முடியாத அளவுக்காக இருக்கும், மொத்தமாக சேர்த்து ஒரே கட்டடமாக கட்டியிருப்பாங்க, ஆனால் ஒரு 6 பேர் 7 பேர் வாரிசுகளாக இருப்பார்கள். இவர்கள் அதை எப்படி பிரித்து கொள்வார்கள் என்பதுதான். நீங்கள் இந்த மாதிரியான சூழல்களில் தான் பல சமயங்களில் அது வழக்கில் வந்து முடிந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த 7 பேரும் ஒப்புக்கொண்டு ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்றால் சிக்கல் இல்லை. ஒப்புக்கொண்டு அவர்களுக்குள் எப்படி 1, 7 பேரும் சேர்ந்து இந்த சொத்தை விற்று வரக்கூடிய பணத்தை பிரித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தால் அவர்களுக்குள் எந்த சிக்கலும் வர வாய்ப்பில்லை. அல்லது சில சமயம் என்ன செய்வாங்கன்னா, ஒருவரே அது மற்ற சொத்தை வாங்கி கொள்வார், அவர் கொஞ்சம் வசதியாக இருந்தார்னா மற்றவர்களுக்குரிய பணத்தை கொடுத்து இவர் பெயரில் அந்த சேல் டீடாகவோ அல்லது ரிலீஸ் டீடாகவோ விடுதலை பத்திரம்னு அதை எழுதி கொள்ளலாம் கூட பிறந்தவர்களுக்கு இடையில். அப்போது ஒன்று அவர்களுக்குள் மொத்தமாக கூட்டு சேர்ந்து விற்று பணத்தை பிரித்து கொள்வது என்பது ஒன்று, அல்லது அவர்களுக்குள்ளேயே விற்றுக்கொள்வது என்பது ஒன்று. 7 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேருக்கும் ஆளுக்கு 1/7 அன்டிவைடட் ஷேர், 1/7 பிரிப்படாத பாகம். அப்போ அவங்க யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அதை அவரவர்கள் விற்று அந்த பணத்தை பெற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ 3-4 சொத்துக்கள் இருக்கின்றன, அப்போ ஒருவர் இந்த சொத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒருவர் இதை எடுத்துக்கொள்வார், ஒருவர் இன்னொன்றை எடுத்துக்கொள்வார், இன்னொருவர் வந்து எனக்கு சொத்து வேண்டாம் எனக்கு ஏற்கனவே இருக்கிறது பணமாக கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன், எப்படி வேண்டுமானாலும் பிரித்து கொள்ளலாம் அவர்களுக்கு இடையில். இது நடைபெறாத போதுதான், இந்த பாகப்பிரிவினை என்பது ஒத்து நடைபெறாத சூழ்நிலையில் என்ன ஆகும். இப்போ இந்த சூழ்நிலையிலே தான் வழக்குக்காக வருகிறார்கள். நாங்கள் மொத்தம் 5 பேர் இருக்கோம், எங்களில் 3 பேர் ஒத்துக்கொள்கிறோம், ஒருவர் இதை பற்றி பேசவே மாட்டார், இன்னொருவர் எனக்கு தான் நிறைய, நான் தான் பில்டிங் கட்டியிருக்கிறேன்னு சொல்கிறார், எனக்கு நிறைய பங்குன்னு சொல்கிறார், நாங்கள் என்ன செய்வது, இதற்கு என்ன தீர்வு? இதற்கு சட்ட அடிப்படையிலே தீர்வு என்றால் அது குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை தருவதாகத்தான் இருக்கும். எப்படி? இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா, இப்போ 5 பேர் என்றால் ஆளுக்கு 1/5 இருக்கிறது. ஒருவர் வந்து கேட்டார் வக்கீல்கிட்ட, இப்போ எனக்கு 1/5 இருக்கிறது, இந்த 1/5 ஷேரை நான் வேறு யாருக்காவது விற்க முடியாதா, என்னுடைய பங்கை நான் விற்க முடியாதா? விற்கலாம், ஏன்னா 1/5 உங்களுக்கு அதிலே பங்கு இருக்கிறது, அப்போ விற்கலாம். அப்போ இப்போ ஒரு 5000 சதுர அடி நிலம்னு வைத்துக்கொள்ளுங்கள், அப்போ 1000 சதுர அடி எனக்கு உரிமை இருக்கிறது, 1/5 1000 சதுர அடி. அப்போ இந்த சொத்தில் ஒரு 1000 சதுர அடியை நான் பிரித்து விற்கலாமா என்றால் முடியாது, அதுதான் சிக்கல். இப்போ உங்கள் நீங்கள் கேட்கலாம், இது என்ன சார் வியப்பாக இருக்குது, 5000 சதுர அடி நிலம், 5 பேர், ஆளுக்கு 1/5 இருக்கிறது, அப்போ எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது, அது நான் ஏன் விற்க முடியாது என்றால் பதில் என்னென்னா, சட்டம் ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட சொல் தான்,
அன்டிவைடட் ஷேர் என்பார். பிரிபடாத பாகம், பிரிந்த பாகம், டிவைடட் ஷேர், அன்டிவைடட் ஷேர் என்று ஒன்று உண்டு. 5000 சதுரடியில் ஆளுக்கு 1/5 ஒரு பங்கு இருக்கிறது உண்மை என்றாலும் அது பிரிபடாத பாகம், அது அன்டிவைடட் ஷேர். அப்போ நீங்கள் விற்பதாக இருந்தால் கூட எப்படி விற்கலாம்னா, என்னுடைய 1/5 பங்காக இருக்கக்கூடிய அன்டிவைடட் ஷேர், பிரிபடாத பாகத்தை விற்கிறேன் அப்படின்னு தான் விற்க முடியுமே தவிர, இந்த 1000 சதுரடியை நான் விற்கிறேன்னு விற்க முடியாது, விற்றால் அது செல்லாது. அதே மாதிரி சிலர் கேட்கிறார்கள், எனக்கு 1/5 பங்கு இடம் இருக்குல்ல, நான் அப்போ ஒரு ஓரமாக அதில் கட்டடம் கட்டிக்கொண்டால் என்ன தப்பு? ஏன்னா எனக்கு 1000 சதுரடி இருக்குது, நான் அது மேலே ஒரு 700 சதுரடியில் கட்டிக்கிறேன், அதில் என்ன தப்பு என்றால், சட்டப்படி அது சரியில்லை. ஏன்னா மறுபடியும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி, இட் இஸ் நாட் எ டிவைடட் ஷேர், இட் இஸ் அன் அன்டிவைடட் ஷேர். இப்போ 5000 சதுரடி இருக்கிறதுன்னா, நீங்கள் 5 பேர்னா ஆளுக்கு 1000 சதுரடி உரிமை இருக்கே தவிர, எந்த 1000 சதுரடின்னு பிரிக்கப்படவில்லை. அப்போ அதனால் இந்த பாகப்பிரிவினை சமயத்தில் என்ன சிக்கல்கள் வரும் என்றால், சகோதர சகோதரிக்குள் ஒற்றுமையாக பிரித்து கொள்ளுகிறார்கள் என்றால் எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி 5 பேரும் கூட்டாக சேர்ந்து இந்த 5000 சதுரடியையும் யாராவது ஒருவருக்கு விற்று பணத்தை எடுத்துக்கொள்வது, இது ஒன்று. இல்லை என்று சொன்னால், ஒருத்தர் சொல்கிறார் நான் பணம் கொடுக்குறேன், மீதி எல்லோரும் சேர்ந்து இவருக்கு தன்னுடைய 1/5 பங்கு ஷேர், தன்னுடைய 1/5 பங்கு ஷேர் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாத நிலையில் நிகழ்வது என்ன என்றால், வேறு வழி இல்லாமல் தான் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுகிறார்கள். அவர் பிரிச்சியே கொடுக்க மாட்டார், அதிலிருந்து அவர் வாடகை வாங்கிக்கிறார். நீதிமன்றத்திற்கு வந்தால் அது வந்து குடும்பங்களுக்குள்ள குழப்பத்தையும் கால விரயத்தையும் ஏற்பாடு செய்கிறது. அதனால் பாகப்பிரிவினை என்பது நீதிமன்றத்துக்கு வராமல் சகோதர சகோதரிகள் தங்களுக்குள் விட்டு கொடுத்து அமர்ந்து பேசி தீர்த்து கொள்வது தான் நல்லது.